அளவியல் எடுத்துக்காட்டு 7.1 பற்றி பார்ப்போம். எடுத்துக்காட்டு 7.1. ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 28 மீட்டர், 15 மீட்டர் மற்றும் 41 மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கணக்கிடுக. மேலும் வயலை சமப்படுத்த 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை கணக்கிடுக. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, ஒரு முக்கோண வடிவ வயல் இருக்கு, இதோட பக்க அளவுகள் எப்படி இருக்குன்னா 28 மீட்டர், 15 மீட்டர், 41 மீட்டர். இதோட பரப்பளவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. 3 பக்க அளவுகள் கொடுத்து பரப்பளவை கண்டுபிடிக்க சொன்னா நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்துவோம்? இரான் ஃபார்முலா, √S இன்ட்டு S-A இன்ட்டு S-B இன்ட்டு S-C. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிப்போம். ஸோ ஏ ஈக்குவல் டு, இந்த இடத்துல ஏயை 28 மீட்டராகவும், பியை 15 மீட்டராகவும், சியை 41 மீட்டராகவும் எடுத்துக்கோம். ஏபிசி முக்கோணத்தோட 3 பக்கங்களை எடுத்துக்கிட்டோம். இப்போ எஸ்ஸை கண்டுபிடிக்கணும். எஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஏபிசியை கூட்டிட்டு 2 வகுக்கணும். ஏ எவ்வளோ? 28 + 15 + 41 / 2. 28 + 15 + 41 கூட்டும்போது நமக்கு 84 கிடைக்கும். பை 2 அடிக்கும்போது நமக்கு 42 மீட்டர். ஸோ எஸ்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முக்கோணத்தோட சுற்றளவில் பாதி. ஸோ இப்போ எஸ் தெரியும். இப்போ ஹிரான்ஸ் ஃபார்முலாவை எழுதுவோம். முக்கோண வயலின் பரப்பளவு ஈக்குவல் டு √S இன்ட்டு S-A இன்ட்டு S-B இன்ட்டு S-C. இந்த இடத்துல எஸ் என்னவா இருக்கு? 42. எஸ் 42 - A 28 இன்ட்டு 42 - B 15 இன்ட்டு எஸ் 42 - C அளவு என்ன? 41 ஈக்குவல் டு √42 இன்ட்டு, முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் சுருக்கிய வடிவத்தில் எழுதணும். இப்போ 42 - 28 போச்சுன்னா 14 இன்ட்டு, 42 - 15 போச்சுன்னா 27 இன்ட்டு, 42 - 41 போச்சுன்னா 1. இப்போ இதை பகா காரணிப்படுத்தல் முறையை பயன்படுத்தி நம்ம பகா எண்களை எழுதிக்குவோம். 2 வகுக்க முடியும். 2 - 4 = 2. இப்போ 3 வகுக்க முடியும். 7 - 3 = 21. அதே போல் அடுத்தது 14, இதை 2 வகுக்க முடியும். அடுத்தது 27, 3 வகுக்க முடியும். 9 × 3 = 27, மறுபடியும் 3 வகுக்க முடியும். ஸோ இதை எல்லாமே ரூட்டுக்குள்ளே எழுதுவோம். ஈக்குவல் டு √2 × 3 × 7 × 2 × 7 × 3 × 3 × 3. இப்போ இந்த இடத்துல √2 எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை இருக்குது. அப்போ 2 2. 3 எத்தனை தடவை இருக்குது? 1, 2, 3, 4. அப்போ 3 2 3 2 எழுதலாமா? 3 ÷ 4 எழுதலாம், அல்லது 3 2 3 2 எழுதலாம். இன்ட்டு 7 எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 2 2 ரூட்டுக்குள்ளே இருக்குது, அப்போ 1 2 வெளியில் எடுத்து எழுதுவோம். 3 2 ரூட்டுக்குள்ளே இருக்குது, அப்போ 1 3 வெளியில் எடுத்து எழுதுவோம். 3 2 ரூட்டுக்குள்ளே இருக்குது, அப்போ 1 3 வெளியில் எடுத்து எழுதுவோம். அதே போல் தான் 7 2 ரூட்டை விட்டு எழுதுனா 7 எழுதுவோம். 2 3 6 6 3 18. 18 × 7 126. ஸோ 126 சதுர மீட்டர்னு எழுதணும். ஏன்னா இவங்க பக்க அளவுகளை மீட்டரில் கொடுத்துருக்காங்க. பரப்பளவானது சதுர மீட்டராக இருக்கலாம் அல்லது மீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும். பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு, 126 சதுர மீட்டர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? மேலும் வயலை சமப்படுத்த 1 சதுர மீட்டருக்கு 20 ரூபாய் ஆகுது. அப்போ 126 சதுர மீட்டருக்கு எவ்வளோ ரூபாய் ஆகும்? அப்போ 126 20 பெருக்கணும். 1 சதுர மீட்டர் வயலை சமப்படுத்த ஆகும் செலவு ₹20. 126 சதுர மீட்டர் வயலை சமப்படுத்த ஆகும் செலவு 126 × 20. பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 0 எழுதிக்குவோம். 2 126 பெருக்குவோம். 2 × 6 = 12, மீதி 1. 2 × 2 = 4 – 4 1 = 5. 2 × 1 = 2. 2520 ரூபாய். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.